என் நெஞ்சம் நிறைந்த தமிழ் சான்றோர்களே, கண்ணோட்டத்தின் வலை ஒளி நேய நண்பர்களே, இன்று நம் தமிழ்நாட்டை குறிப்பாக தமிழகத்தை ஆண்ட தொழில் மன்னர்கள் வரலாற்றை ஒரு சிறு ஒரு செய்தியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி வரலாற்று ஆய்வாளர் பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார், வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் கே நீலகண்ட சாஸ்திரியார், பேராசிரியர் வரலாற்றாசிரியர் ராசசேகர தங்கமணி, அண்மையில் ஹிந்து குழுமத்தின் நாளேட்டின் ஒரு பகுதியாக வெளிவருகின்ற ஃப்ரண்ட் லைனில் தன்னுடைய நூல் பற்றி கருத்து நேர்காணலில் கூறிய உபேந்திர சிங் அவர்களுடைய சில கருத்துக்களை உங்கள் முன் நான் புரிந்து கொண்டதை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இதில் உபேந்திர சிங் பற்றி குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். அவர்கள் நம் இந்திய நாட்டினுடைய முன்னாள் தலைமை அமைச்சராக இருந்த திருமிகு மன்மோகன் சிங் அவர்களுடைய மூத்த மகள். அசாகா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறை பேராசிரியராக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அளித்த நேர்காணல் பேட்டியில் குறிப்பாக நம் தமிழகத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் பின்னாலே சொல்வேன். இவர்களுடைய கருத்துக்களை தான் சொல்ல போகிறேன் தவிர என்னுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. நமக்கு எப்பொழுது அரசு தோன்றியது என்று வரலாற்று காலத்துக்கு ஆய்வு காலத்துக்கு முன்பிருந்தே அரசு மொழி இனம் தோன்றியிருக்கிறது என்பதை பாவன் அவர்கள் பல்வேறு நூல்களின் சான்றாக நிறுவியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது கழுதோன்றி மண்தோன்றா காலத்திலே முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்கிறார்கள். இந்த குடி இனம் என்பது தொல்காப்பியத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த குடி என்பதைத்தான் இப்பொழுது புவேந்தர் சிங்கரும் அவர்கள் அளித்த பேட்டியில் சொல்கிறார். ஒரு சிறப்பான செய்தி அது. இந்த குடி தோன்றி இந்த குடி மொழி பேசி ஒரு மொழி பேசி அது தமிழ் என்று உலகம் அறிந்து அந்த தமிழ் மொழியே பாரதியார் சொல்கிறார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தால் என்று எம்ப இயலாதவளாம் என் தாய். தமிழை எப்பொழுது தோன்றியது என்று வரலாற்று ஆய்வாளர்களால் ஆய்வு செய்து ஒரு முடிவான கருத்துக்கு வர முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மக்கள் அதற்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக தோன்றியிருக்க வேண்டும். அவர்கள் தோன்றிய பிறகுதான் இந்த மொழி தோன்றியிருக்க வேண்டும். இது நம்ம உயித்து உணர்கும் போது நான் அதை உணர்கிறேன். அப்படிப்பட்ட தொன்மையான இனம் சங்க காலத்திற்கு முன்பாக பல சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதுக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்திருப்பது கடைச்சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள் தான். இந்த கடைச்சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தொல்காப்பியர் அவர்கள். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. சான்றோர்கள் தொல்காப்பியருடைய நூலை நம்முடைய இளைஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பணிவன்போடு வேண்டிக்கொள்கிறேன். அவர்தான் இந்த கொடி அல்லது திணை மக்களுடைய வாழ்வியல் தமிழகத்தை ஐந்தாக பிரித்து நூற்பாழ்வியவர். அந்த அதற்கு உரையாசிய உரையாசிரியருடைய நூல் என்றால் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அவருடைய தொல்காப்பிய நூலையே படித்து பாருங்கள். இன்னும் சில சான்றோர்கள் ஆ சிதம்பரநாதன் செட்டியார், அதே போல் பல பேர் எழுதியிருக்கிறாங்க, எளிமையாக இருக்கும். அதை படித்தீங்கன்னாக்க இந்த வாழ்வியலை மனித வாழ்வியலை அப்படியே ரசமாக அதாவது சாராக பிழிந்து தந்தது இந்த தொல்காப்பியத்தில் நாம் பார்க்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த மாதிரி தொல்காப்பியர் வந்து அந்த நூற்பாக்களை இலக்கணமாக யாத்து தரவில்லை என்றால் நமக்கு பிற்காலத்தில் வந்த பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்களோ அல்லது காப்பியங்களான சிறப்பதிகாரமோ மணிமேகலையோ சிந்தாமணியோ எதுவும் கிடைத்திருக்காது. ஏன்னா அது ஒரு அறிஞர் தோன்றியிருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்படாது, நமக்கு அண்மையில் இந்த நூற்றாண்டினுடைய மறுமலர்ச்சி மூலவர் என்று நாம் கொண்டாடுகிறோமே ராமலிங்கடிகள், அவர்களோட வந்திருக்க முடியாது. ஏன்னா கடைசியாக 1600 அடியில் ஆசிரியப்பாவில் அவர் எழுதியதாக நம்ம படிக்கிறோம். இந்த பாவ வகைகளை வெண்பா என்றும் ஆசிரியப்பா என்றும் இப்படி பிரித்து எழுதுனது வேறு எந்த மொழியிலும் இல்லை. இந்த சொற்களுக்கு அது அதை உச்சரிக்கிறதுக்கு நெடிலா குடிரா அது எப்படி பிறக்கிறது, உந்தி முதலாக முந்தி ஒளி தோன்றிங்கிறான். அப்படி பிறக்கும்போது தான் ஒரு எழுத்து பிறக்கிறது, எழுத்து மூலம் பல சொற்கள் பிறக்கிறது, சொற்கள் மூலம் பல வாக்கியங்கள் பிறக்கின்றது, கருத்து இந்த மக்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி இலக்கண நூல் உலக அளவில் எங்கும் இல்லை என்பது நாம் துணிந்து கொள்ளலாம், துணிந்து சொல்லலாம். எந்தவித ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை. இதோடு வைத்துவிட்டு நம்ம அரசர்களை பற்றி ஒரு சில சொல்கிறோம்.
சங்ககாலத்துக்கு முற்பட்ட அரசர்கள் யார் யார் ஆண்டார்கள் என்று நமக்கு இலக்கியங்களோ மற்ற கல்வெட்டுகளோ சான்றுகள் கிடைக்கவில்லை. சங்ககால மன்னர்களில் கரிகால் சோழனும் கோச்செங்கணனும் மிக புகழ்வாய்ந்த மன்னர்கள். இதில் கரிகாலுக்கு சோழனுக்கு நிகராக எந்த சோழனும் ஆண்டது இல்லை, அவரை சொல்ல முடியாது. அவருக்கு பல பல வரலாற்று உண்மைகள் பல நம்மளுடைய ஆய்வு செய்த பெருமக்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். காவிரிக்கு கரை வைத்தது, கல்லணை கட்டியது, இந்த மாதிரி மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். உலகத்திலேயே இயற்கையாக பாய்கின்ற ஆற்றை நடுப்பர் அடைகட்டி தேக்கியவன் தமிழன் என்பதை நாம் பெருமிதத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்தது அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பல்லவர்களும் பாண்டியர்களும் களப்பிரர்களும் ஆண்டார்கள் என்று சில வேலுக்குடி செப்பேடுகள் சொல்லுகிறதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அது முழுமையாக அவர்கள் சொல்ல முடியவில்லை. இந்த செய்திகள் மூன்று கிபி மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து ஆறாவது நூற்றாண்டு வரும் சரியான அரசர்கள் ஆண்டதற்கு அதற்கு சான்றுகள் இந்த ஆய்வாளர்கிட்ட கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். சங்க காலத்திற்கு பிறகு விஜயாலய சோழன் தஞ்சை கைப்பற்றி ஆண்ட ஒரு நிகழ்வுதான் பிற்கால சோழர்களின் எழுச்சிக்கு ஒரு அடிகோலியவன். இதை சொல்ல வேண்டுமென்றால் சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலம், கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். அவன் விஜயாலய சோழன் பல்லவர்களும் அதே போல் பாண்டியர்களும் தங்கள் அதாவது கூட்டாக ஆண்டு கொண்டிருந்து தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு வீழ்ச்சியடைகிறாள், போர் செய்து வீழ்ச்சியடைகிறார்கள். இதுவரையிலும் காத்து கொண்டிருக்கிறான். பிறகு கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருப்புறமயம் என்ற இடத்தில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர். அவர்கள் ஒருவரை ஒருவர் மோதி தோத்த பிறகு அப்பொழுது விஜயாலய சோழனின் மகன் முதலாம் கரிகாலன் முதலாம் ஆதித்தன் அங்கு சென்று தன்னுடைய படை வலிமையால் அவர்களை தோற்கடித்து வரகுண பாண்டியரெல்லாம் அங்கேருந்து அனுப்பிடுறான். அதற்கு பிறகுதான் சோழ பேரரசு மீண்டும் தலை தூக்குகிறது. பிற்காலத்தில் வந்த ராஜராஜ சோழனுடைய எழுச்சிக்கு அது அடியோடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகு ஆதித்த சோழனுக்கு அவன் பெரிய போர் வீரன். அதற்கு பிறகு அவனுடைய மகன் முதல் பராந்தக சோழன், அவனுடைய பிள்ளை அரிஞ்சயன், அவனுடைய பிள்ளை இரண்டாம் பராந்தக சோழன் நினைக்கப்படிய சுந்தர சோழன். இந்த சுந்தர சோழனுக்குத்தான் ராஜராஜன், அதற்கு அவருடைய மூத்த அண்ணன் ஆதித்தன். இந்த ஆதித்தனை எவரோ ஆரியர்கள் கொலை செய்து விடுறார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சரியாக நமக்கு வரலாற்றில் சரியாக புரியவில்லை, ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்படி வரும்பொழுது விஜயாலயன் தஞ்சை எப்பொழுது கைப்பற்றுகிறார் என்று பேராசிரியர் கே நீலகண்ட சாஸ்திரியார் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உரிமை மகளிரை கைப்பிடிப்பது போல விஜயாலயன் தஞ்சையை கைப்பிடித்தான் என்று அவர் வரலாற்று நூலில் எழுதுகிறார். இது எப்படி என்றால் நம்மளுக்கு உரிமையான ஒரு நாடு நம்மிடமிருந்து அந்நியர்கிட்ட அந்த நாடு போய்விட்டு திருப்பி அதை கைப்பற்றான். அவனுடைய வீரம், அவனுடைய அரசு நடத்துகின்ற ஒரு முறை இதில் அந்த திருப்பி தஞ்சையை கைப்பற்றுகிறான். அப்பொழுது தஞ்சையில் அந்த காலத்தில் விஜயாலய சோழன் காலத்தில் முத்தரையர்கள் என்ற குறுநில மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காவிரி கரையில் செந்தலை நேமம் போன்ற ஊர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் செந்தலை கல்வெட்டு தஞ்சை கூட முத்தரையுடைய ஆட்சியில் இருந்ததாக கல்வெட்டு சொல்கிறது. இவற்றையெல்லாம் அவர்களெல்லாம் தோற்கடித்து விட்டு விஜயாலயன் தஞ்சையை கைப்பற்றுகிறான். நிசம்பசூதனி என்ற கொற்றவைக்கு கோயில் எடுக்கின்றான்.